நான் எதை சொல்கிறேன்னா, நல்ல டயட்ஸ், எந்த வித சப்ளிமெண்ட்டு, மாத்திரை மருந்து, கஷாயம், அந்த மாதிரியான விஷயங்களாக இல்லாமல் அது எனக்கே தெரியும் அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக நம்மளை பாதிக்குமா அப்படின்றது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பாதிக்கும். உதாரணத்துக்கு ஸ்டடீஸ் இருக்குது எக்கச்சக்கமாக, ஆனால் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் எதுவுமே ஃபேமஸ் ஆகாது. எதாவது ஃபேமஸ் ஆகும்னா, இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா இதுக்கு நல்லது, இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா அதுக்கு நல்லது அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா, ஒரு டயட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா, பேலியோம்பாங்க, கீட்டோம்பாங்க, மியூக்கஸ்லஸ்பாங்க, ஏதோ டயட் சொல்லுவாங்க, இந்த டயட் தான் பெஸ்ட்டும்பாங்க. ஆனால் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்களோட டயட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வேலையும் செஞ்சுருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்கும், அப்போ இதுதான்டா பெஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கான பதில இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களை ரொம்பலாம் வெயிட் பண்ண வைக்க விரும்பலை, முதல்ல ஆன்சரை சொல்லிடுறேன். எவ்ரி டயட் வில் ஒர்க் இஃப் யூ கட் அவுட் த ஜங்க். ஸோ இயற்கை உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கொடுத்ததோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டயட்டுமே ஒர்க் ஆகும். முக்கியமாக டயட்ஸ் எல்லாமே நான் எதை சொல்கிறேன்னா, நல்ல டயட்ஸ், எந்த வித சப்ளிமெண்ட்டு, மாத்திரை மருந்து, கஷாயம், அந்த மாதிரியான விஷயங்களாக இல்லாமல் ஒரு டயட்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்கன்னா, கீட்டோவாக இருக்கலாம், பேலியோவாக இருக்கலாம், கார்னிவோராக இருக்கலாம், மியூக்கஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இயற்கை கொடுத்த உணவுப் பொருட்கள் மட்டும் இருக்கும். ஸோ அதுங்க மட்டும் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா டயட்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்றாங்க, அது எனக்கே தெரியும் அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஜங்க் ஃபுட் அப்படின்ற விஷயத்தில் இந்த அளவுக்கு மோசமாக நம்மளை பாதிக்குமா அப்படின்றது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பாதிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டீங்க அவ்வளோதான். ஆனால் அது அந்த மாதிரியான ஒரு சினோரியாவும் உங்களுக்கு அது ஏற்படுத்தாது. ஐயோ பஸ்ஸு போயிடுச்சு, இதுவாகிடுச்சு, அதுவாகிடுச்சு, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பஸ்ஸு வந்துடும். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பதட்டம், பயம், கவலை, படபடப்பு அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால் நடக்குதுன்னா, நம்ம போடக்கூடிய கெட்ட கெட்ட உணவு நம்மளுடைய திங்கிங், நரம்பு மண்டலம், மூளை, எல்லா விஷயங்களையும் பாதிக்கும். இது எல்லாத்துக்குமே ஸ்டடீஸ் இருக்குது எக்கச்சக்கமாக, ஆனால் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் எதுவுமே ஃபேமஸ் ஆகாது. எதாவது ஃபேமஸ் ஆகும்னா, இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா இதுக்கு நல்லது, இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா அதுக்கு நல்லது அப்படின்னு. ஏன்னா அதுவுமே ஃபேமஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனிகள் அதை விளம்பரம் மூலமாக உங்களுக்கு அதை பெருசாக காட்டுவாங்க. ஸோ என்ன இவ்வளோ பப்ளிக்காக இருக்குது, இவ்வளோ டிவியில் போடுறாங்க, பார்க்குற இடம்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ இது இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய டயர்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், நம்மளோட வயசாயிருச்சு, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி, இல்லைன்னா இது என் கேரக்டர், நான் எப்பயுமே ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிடுற விஷயத்த அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அதோட வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியமாக கட் பண்ண வேண்டியது: ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்ட் ஃப்ளார், ரிஃபைன்ட் கிரெயின்ஸ், ஸோ அந்த மாவு சம்மந்தமான விஷயங்களில் செஞ்ச பொருட்கள், அப்புறம் ப்ராசஸ்ட் ஃபுட், அதில் தான் கெமிக்கல், ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் அது இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்த்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் இதுங்களை எல்லாத்தையும் கட் பண்ணால் மீதி என்ன சாப்பிடுவீங்க? மிஞ்சி போனால் அரிசி, அரிசியவே நீங்கள் சாப்பாடாக சாப்பிடுவீங்க, ரைஸாக சாப்பிடுவீங்க, இல்லைன்னா இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. அதை விட்டால் மைதா, மைதா ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் அது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு. அடுத்து கோதுமை, மைதாவோட கோதுமை கொஞ்சம் பெட்டர். எப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் செரிக்கிறதுக்கு நேராகும், கொஞ்சம் வயிறு ஃபுல்லாயிரும். சப்பாத்திலாம் அதிகமாக நிறைய பேருக்கு பிடிக்காத, அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, ஸோ கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரைஸ் இதுங்களாம் சாப்பிடும்போது கூட அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களாம் கொஞ்சம் கூட சேர்த்து, அசைவம், காய்கறி, பழங்கள் அதிகமாக, ரைஸு கொஞ்சம் தேவைக்கான அளவுக்கு மட்டும், அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா
எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல், தண்ணி தம்மு இல்லை கண்ட கண்ட ஏதாவது வாயில் வைக்கிறது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல், அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்த்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். என்னென்னா இது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி ஆகும். ஆனால் அதே ஒரு டயட்டுன்னு வச்சுக்கோமே, எல்லா டயட்லேயுமே கொடுக்கக்கூடியது செம்மையான ஒரு நியூட்ரிஷஸான உணவு தான் கொடுப்பாங்க. கீட்டோவாக இருக்கலாம், கார்னிவோராக இருக்கலாம், மியூக்கஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், பேலியோவாக இருக்கலாம், எல்லாமே கொடுக்கக்கூடிய உணவு ரொம்ப சூப்பரான ஒரு உணவு கொடுப்பாங்க. ஸோ அந்த உணவு காய்கறி பழங்கள் அசைவம் இதுங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்தானது. அது சத்தானதுன்றதை விட அது உள்ளுக்குள்ளே போச்சுன்னா உங்களை உடம்பு கெட்டது பண்ணாது, இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஸோ நீங்கள் கீட்டோசிஸ்குள்ளெல்லாம் போவீங்க, செம்மையான எனர்ஜி கிடைக்கும். ஸோ உடனே இது ஹைலைட் ஆயிரும், இந்த டயட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போயிடுவோம். அது நல்ல விஷயம், உண்மையிலே டயட் ரொம்ப பெஸ்ட்டு, சீக்கிரமான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எல்லா டயட்டுமே. ஸோ இதில் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஒரு டயட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு பாருங்கள். அசைவம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கார்னிவோரோ இல்லை அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு பேலியோவோ கீட்டவோ அந்த மாதிரி எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப பியோர் வெஜிடேரியன் மாதிரினா ஒரு மியூக்கஸ்லெஸ்ஸோ இல்லை பேலியோலே அசைவம் சாப்பிட்ற மாதிரி இல்லை அந்த மாதிரி, உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஆள் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த மாதிரியான ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக எல்லா டயட்லேயுமே குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் கொடுப்பாங்க, அந்த குறிப்பிட்ட சில விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும், அது உடம்புக்குள்ளே போகும்போது ரொம்ப நல்லது பண்ணும். ஸோ உங்கள் உடம்பு வேறு லெவலில் வேலை செய்யும், க்ளீன் ஆயிரும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்மியான டைம்லேயே உங்கள் உடம்பு நல்லா வேறு லெவலில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டயட் இருக்க போர் அடிக்கும். அப்புறமா வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள், நம்ம சொசைட்டியில் பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள், தானியம் அரிசி பருப்பு இதுங்களாத்தையும் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்றது முக்கியம், எண்ணெயில் போட்டது இல்லை இனிப்பு அதெல்லாம் தொடவே கூடாதுன்னு இல்லை, அதுங்களோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். வடைலாம் சாப்பிட்றீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. இப்போ ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு வடை, இன்றைக்கி வடை அந்த மாதிரி எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இன்றைக்கி அடுத்த நாள் ஸ்வீட்டு, எல்லா கெட்டதையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா வச்சு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் எந்த ரிசல்ட்டும் இருக்காது. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அசைவம் காய்கறி பழங்கள் அதுங்களை அதிகப்படுத்துங்க. அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான உணவு முறை பிடிக்குதோ, எந்த டயட் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், அதுவே உங்களுக்கான பெஸ்ட் டயட். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.